குறுக்கு தெருவில் போனா விழுந்துதான் போகணும். அவனுக்கு இருக்கிற தெருவில் என்னைக்காவது நான் போயிருக்கேனா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு போலாங்க. நமக்கு சொந்தக்காரங்க நிறைய இருக்காங்க. அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. பா போலாம். இந்த வேலுமயில தேவை இருக்கான பக்க போர்ல படுத்திருக்கிற ராஜபாளையன் நாய் மாதிரி. தானும் அனுபவிக்க மாட்டாரு, அடுத்தவங்களை அனுபவிக்க விட மாட்டாரு. இல்ல ஒரு தமாசுக்கு சொன்ன சீன் தேவா நடைக்கட்டு போறாரு. இவன் இருக்கான, இவன் அரண்மனையில் இருக்கிற அல்சேஷன் நாய் மாதிரி. ஆளையும் கிடைக்க மாட்டான், ஆளை விட்டும் போக மாட்டான். சுத்தி சுத்தி வருவான், கிடைச்சா வேட்டியை மட்டும் கிழிச்சிருவான். மாமா வந்துட்டு. மாமா வேலையை கவனிங்க. இந்த 100 ரூபாய் எல்லாருமா பிரிச்சு எடுத்துக்கங்க. ஆகட்டும்ங்க. இந்தாங்க இந்த 10 ரூபாய எல்லாரும் பிரிச்சு எடுத்துங்க. தாத்தாயே இந்த 1 ரூபாய எப்படி பிரிக்கணுமோ அப்படி பிரிச்சு எடுத்துக்கங்க. ஏன் பேர சொல்லிக்கிட்டு? அடி ஆத்தி, முதலாளி 100 ரூபாய் வச்சுட்டு போனாங்க. படுவாவி பசங்க 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு 1 ரூபாய வச்சுட்டு பயிற்று அடிச்சுட்டு போறானுங்க. அவன் புள்ள குட்டிய முழுங்க நாசமா போக. அது என்னது? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். மாசா மாசம் உங்க மாமு கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வந்தன்னைக்கெல்லாம் அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறியே. இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கேன்னா? இடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கண்டி. எதை? நம்ம வீட்டு பூஜை அறையில புதையல் இருக்குன்னு கோடைக்கு சொன்னாண்டி. அதுவும் இன்னைக்குன்னு நாள் குச்சி கொடுத்துருக்கா. புதையலா? பின்ன துவையலா? விளையாடாதீங்க. நிஜமா சொன்னா? ஆமாண்டி, நம்ம வீட்டு ஈசாடி மூலையில புதையல் இருக்குன்னு கோடாங்கி அடிச்சு சொன்னான். ஐயோ ஐயோ, நான் போய் சாமியை வேண்டிட்டு வந்துறேன். சாமி, ஆண்டவனே, தாயே, இன்னைக்கு ஈசான மூலையில புதையல் தோண்ட போறோம். தோண்ட தோண்ட பொண்ணா வரணும், மணியா வரணும், வந்துகிட்டே இருக்கணும். ஆத்தா, தாயே, எனக்கு இங்க பாருங்களே, ஆத்தா பூவை போட்டிருக்கா, நல்ல சகுனத்தை காட்டி இருக்கா. சீக்கிரம் வாங்க, வந்து ஆரம்பிங்க. அவரு குழந்தை வைக்கிறா, கொஞ்சம் மட்டும்தான் தானே. பெரிய பண்ண உள்ள இருக்கிறத வெளிய எடுத்த அவரை விட நான் தான் பெரிய பண்ண. போது வாங்கி
புள்ளையாரப்பா, சீக்கிரமா எங்க மாமனை மேல கூட்டிட்டு போயிரு. அப்புறம் இந்த சொத்து பத்தெல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்கு நல்ல வழிய காட்டு. புள்ளையாரப்பா, அவ்வளவு சொத்து எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு செலவானாலும் சரி, சேர்ந்து போன இந்த காரையெல்லாம் சரிப்படுத்தி உன்னையே மாத்திட்டு தூக்கி உட்கார வச்சிடறேன். சும்மா இருங்க, வேற ஒரு லட்சணமான புள்ளையாரா கொண்டாந்து வச்சிடறோம். சரி, வாடி வாடி. புள்ளையாரப்பா, புள்ளையாரப்பா, சேர்ந்து போன காரை என்ன, இந்த மர உயரத்துக்கு ஒரு கோபுரமே கட்டுவேன். பெரியவரை கொண்டு வரோட என் பங்காளி இந்த கூடத்தேவன் குடும்பத்தையும் கொண்டோட கொண்டு போனா அது போதும் எனக்கு. அவங்க உண்மையே மாத்திரம் நாங்க, ஆனா நான் மாத்த மாட்டேன். நீ பயப்படாத, வர்றப்பா. பிள்ளையாரப்பா, பதவி எப்படி என் கை கிடைக்கணும்ப்பா? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? திடீர்னு நீங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்களே மாமா. பிள்ளையார்கிட்ட மாத்தி மாத்தி வேண்டிக்கிட்டு தான் வந்திருக்கிறோம். ஒண்ணு கவலைப்படாதீங்க, பிள்ளையார் நம்மளை கைவிட மாட்டாரு. எனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். சர்க்கரையும் ரத்த அழுத்தமும் அதிகமாச்சுன்னா இப்படி ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. மருந்து மாத்திரைகள் ஒழுங்கா சாப்பிட்டுருந்தேன்னா இப்படி எதுவும் ஆயிருக்காது. அவ்வளவுதான், தைரியமா இருங்க. இருக்கும், நீங்க ஒரே பாருங்க மாமா. நாங்க நம்புறது பிள்ளையாரத்தான். என்னங்க, பிள்ளையார் நம்மளை ஏமாத்திடுவாரா? இந்த மேய்வர் எப்ப சாகிறது, எப்ப சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வர்றது? ஆள் படுத்திருக்கிறாருன்னு ஊர் பூராவும் தெரியும். இதுதான் சமயம். என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா இப்பதான் புள்ளி வைக்க போறேன். ஏய் பட்ட சோம்பு, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஒரு சினமாட்டை நீ கண்ணு போட வைக்கிற. தீம்பால நீ பீச்சற, சர்க்கரைய போட்டு காய்ச்சற. தீம்பால எதுக்கு? தீம்பால நான் மாமாவுக்கு ரொம்ப உசுறு. அப்படியா? ஏலக்கா போட்டு காய்ச்சிட்ட? போடி பைத்தியகாரி, ஆராளி கோட்டைய போட்டு காய்ச்சி. அடுத்த நிமிஷமே ஆள் காலி. பெரியவருக்கு பிடிச்சது சீம்பாடு, இவங்களுக்கு பிடிச்சது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே. அப்பதான் எதிர்காலத்துல நான் இவங்களுக்கு அரளி கொட்டை அரைக்க முடியும். அறிவு கட்ட முண்டோ, அவருக்கு சக்கரவரி யாருன்னு தெரியுமில்ல? அப்புறம் சீம்பாலோட வந்து நிக்கிற? அவங்களுக்கு கொடுக்காம நம்மளா எதுவும் சாப்பிட்டுருக்கோமா? இல்ல, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேனு பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். வாஸ்தவம் தான், அவருக்கு வந்திருக்கிற வியாதி என்ன, இனிப்பு சாப்பிடலாமா? கொடுக்க கூடாதுதான். மாமா, ஆயுசு முடிஞ்சாதான் சாவு வரும் அப்படிங்கிறீங்களா மாமா? ஆசையா பிரியத்தோட கொடுக்கறத சாப்பிடறதுனால சாவு வராதுப்பா. கொஞ்சம் சாப்பிடுங்களா மாமா? கொண்டா அடியே, ஒரு சின்ன துண்டா குடு. நீயே குடு, நீ குடு, நீ குடு. மாமா எடுத்து சாப்பிடுங்க மாமா. என்ன மாதிரி உள்ள ஏழபாளையம் கூட்டு பிள்ளைங்க தான் பஸ் ஏறி ஊரு விட்டு ஊரு போய் படிக்கணும். நீ யாரு? கோடீஸ்வர வீட்டு புள்ள. நீ பள்ளிக்கூடத்தை தேடி போக கூடாதியா? பள்ளிக்கூடம் தான் உன்னை தேடி வரணும். அங்க பாரு, பள்ளிக்கூடமே உன்னை தேடி வந்திருக்கு. போ, சீக்கிரம் அனுப்பிடு. ரெடி ரெடி. பட்ட சோம்பு, ஐயா இவளை அழைச்சிட்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுரு. அதுதானே என் வேலை. பாத்தியற, கொஞ்சம் இப்படி வாங்க. யோ வாத்தியார, அவனை படிக்க வைக்கிறதுக்காக நான் உனக்கு சம்பளம் கொடுக்கல, அடிக்கிறதுக்கு தான் இந்த சம்பளம். நீ அடிக்கிற அடியில அவன் படிப்பையே மறக்கணும். இப்படி ஒரு திட்டமா? இவனை இப்படியும் அவளை அப்படியும் வளர்த்தாத்தான் நாம இந்த சொத்தை அனுபவிக்க முடியும். நான் புள்ளி வச்சா வச்சா